தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு என்ன சிறப்பு, இரண்டாம் இடத்திற்கு என்ன சிறப்பு, மூன்றாம் இடத்திற்கு என்ன சிறப்பு, நான்காம் இடத்துக்கு என்ன சிறப்பு, ஐந்தாம் இடத்திற்கு என்ன சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் உண்டான சிறப்புகள் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்தானங்கள் வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னாலோ, அந்த ஸ்தானங்களுக்கு உண்டான பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது அப்படின்னாலோ, அதற்கு எந்த மாதிரியான வழிபாடு, எந்த மாதிரியான பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் கடந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சத்துரு ஸ்தானத்திற்கு எந்த மாதிரியான அமைப்பு இருந்துட்டு இருக்குது, சத்துரு ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்தெந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும், எந்தெந்த மாதிரியான யோகங்களை தெரிஞ்சுக்க முடியும், எந்தெந்த மாதிரியான நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது ஆறாம் இடம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆறுன்னு வரக்கூடிய எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு வந்து ருண ரோக சத்துரு ஸ்தானம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலாபலங்கள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரி இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு அன்னாக்கே எழுதி வச்ச அந்த விஷயத்தையும் நாம தடுக்க முடியாது. அந்த வகையில் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் அப்படிங்கிறதோ அல்லது ஆறாம் இடத்த அதிபதியோ அல்லது ஆறாம் இடத்துல எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் ருண ரோக சத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறாம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத விட பாப கிரகங்கள் இருந்தால் அதை விட நல்லதுங்கிற விஷயத்தை நம்ம யாருமே மறந்துட வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்தை வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து லக்னத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் பாப கிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுங்க. அந்த கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். எவ்வளவோ நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நான் விரிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு நகரத்தில் அல்லது வந்து ஒரு ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு நான்கு நல்லவர் அல்லது அந்த கிராமத்தில் உள்ள நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு நல்லது தான். நாலு நல்லவங்க உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும், மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும், எந்த விதமான பாதிப்பு இருக்காது. ஒரு கிராமத்தில் நாலு பேரோ 40 பேரோ 400 பேரோ நல்லவங்க சேர்ந்து உதவி செய்கிறது அப்படிங்கிறத விட, உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார் அப்படிங்கிறத விட, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படிங்கிறத விட, அந்த கிராமத்தில் ஒரே ஒருவர் கெட்டவர் இருந்தார்னு வைங்களே, அந்த கெட்டவர் உங்கள் பக்கம் இருந்தார்னு வைங்களே, அதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, உங்களுக்கு உதவி பண்ணுறது, உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்னு வைங்க, அத்தனை நல்லவரை விட ஒரு கெட்டவரே போதும் மொத்த கிராமத்தையும் சத்தம் இல்லாமல் அடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீரம், மிகப்பெரிய தீரம் அந்த மனுஷாளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆறாம் இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல பாப கிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகத்தின் மூலம் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். அது பாப கிரகமாக இருந்தால் கூட சோக வாழ்க்கையை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான அமைப்போடு எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மையானதாக அமையுது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அதனால நீங்கள் உறுதியாக இருந்துட்டு இருக்கலாம், பயப்பட வேண்டாம். ஒன்று ருண ரோக சத்துருன்னு சொல்கிறோம் இல்லையா, ருண ரோகம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய மனசில் வந்து உதிக்கக்கூடிய எண்ணங்கள், அதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நல்லதும் படும் கெட்டதாகவும் படும். சில பேர்த்துக்கு வந்து நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து கெட்டதாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது சாதாரணமாக வந்து ஒரு உருவத்தை பார்க்கும் பொழுது அதை வந்து ஒரு ஓவியர் எப்படி பார்ப்பார், இந்த வந்து இந்த மாதிரி வரையலாமா அது அந்த மாதிரி வரையலாமா, இந்த உருவத்தை வரைய ஆரம்பிக்கும் பொழுது ஓவியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எந்த பகுதியை முதல்ல வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அந்த உருவத்தை பார்த்தோன்னா அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள், அந்த மாதிரியான கற்பனை தான் ஓவியத்துக்கு வரும். அதே மாதிரி தச்சு வேலை செய்கிறவர் வந்து ஒரு ஒரு மரத்தை பார்த்தாருங்களே, இந்த மரத்தில் வந்து எந்த மாதிரி கட்டில் செய்யலாமா அல்லது சேர் செய்யலாமா அல்லது வேறு வகையான ஆடம்பர பொருள் செய்யலாமா அல்லது குழந்தைக்கான தொட்டில் செய்யலாமாங்கிற அந்த மாதிரியான ஆராய்ச்சியில் தான் அவருக்கு என்னதுக்கு போகும். இந்த மாதிரி அதாவது ஒரு சாஸ்திர ரீதியாக ஒரு இருந்தார் வைங்களே, ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது சாஸ்திர ரீதியாக இவரே இந்த அளவுக்கு பிழைக்கிறாரு, இந்த அளவுக்கு நல்லா இருந்துட்டு இருக்கார், நல்லா பிழைக்கிறவர் நல்லா வாழ்ந்தவர் சொல்லுவார், எனக்கு வந்து முழு திறமை இருந்தது, சுறுசுறுப்பு இருந்தது அப்படின்னு. ஆனால் அந்த திறமைக்கும் சுறுசுறுக்கும் அந்த சுறுசுறுப்புக்கும் அந்த அதிர்ஷ்டத்துக்கும் அந்த யோகத்துக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத சாஸ்திரம் படித்த ஞானிக்கு வந்து சிந்தனை வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலும் உள்ளவர்களுக்கு ஒரே பொருளில் வந்து பல்வேறு சிந்தனைகள் வரும். அந்த வகையில் ஆறாம் இடத்துல உங்களுடைய மனசில் எந்த மாதிரியான எண்ணம் எந்த மாதிரியான அமைப்பு உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அடிப்படையாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஆறாவது இடம் வந்துட்டு இருக்குது. அதே ஆறாம் இடத்துல வந்து ரோகம், அதாவது எவ்வளவோ நோய் நொடிகள் இருக்கு இல்லையா,
கண்ணுக்கு தெரிஞ்ச நோய் இருக்குது அப்படிங்கிறது, கண்ணுக்கு தெரியாத நோய் இருக்கிறது, கடுமையான நோய் இருந்துட்டு இருக்குது, தொடர்ந்து மருந்து சாப்பிடக்கூடிய நோய் இருந்துட்டு இருக்கிறது, ரணவேதனையோட அதை வந்து உலகத்தில் வந்து நல்லா வாழ முடியல அப்படிங்கிற மனவேதனையை விட ரணவேதனை, இந்த புண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா ரணம், அந்த ரணவேதனையெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இதையெல்லாம், அந்த ரணவேதனை அப்படிங்கிற அந்த நோய் அப்படிங்கிற விஷயங்க வந்து எந்த வயசில் வருது, எந்த வயசில் போகும், அது எதனால் வருது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ஆறாம் இடத்தை வச்சு உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஆறாம் இடம் வந்து ருண ரோக சத்ருன்னு சொல்றோம் இல்லையா, சத்ரு அப்படிங்கிறது எதிரி அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அந்த எதிரி அப்படிங்கிறது வெளியிலிருந்து வருதா இல்லை உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கட்டிய மனைவி மூலமா இருக்கலாம், பெத்த பிள்ளை மூலமா இருக்கலாம், பழகின நட்பு மூலமா இருக்கலாம், பெத்தெடுத்து போட்ட பெரியவங்க மூலமா இருந்துட்டு இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக பழகக்கூடிய நம்பர் மூலமா இருந்துட்டு இருக்கலாம், அல்லது முன்பின் தெரியாத எந்த ஒரு விஷயம் இல்லாமல், அதாவது வம்பு அப்படிங்கிறது வீடு தேடி வரக்கூடிய, வில்லங்கம் அப்படிங்கிறது வீடு தேடி வரக்கூடிய சூழலாக இருந்துட்டு இருக்கலாம். இதை எல்லாமே வந்து இந்த ஆறாம் இடத்தை வச்சு, ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நீங்கள் உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஆறாம் இடமிட்ட ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடமான ராசி அம்சம் நவாம்சத்தை வச்சும் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த ஆறாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த நோய் சம்பந்தப்பட்டது, கடன் சம்பந்தப்பட்டது, எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உங்களுக்கு பாதகமாக இருந்தது அப்படின்னா, ஆறாம் இடம் உங்களுக்கு வந்து யோகமாக இல்லாமல் பாதகமாக இருந்தது அப்படின்னா, அதற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் வழிபாடு அப்படிங்கிறது பல்வேறு விதமான நூற்றுக்கணக்கான பரிகார வழிபாடுகள் இருந்துட்டு இருந்தாலும், பொதுவாகவே சரவண பவ அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது செவ்வாய் வியாழன் வெள்ளிக்கிழமை நாட்களில் காலையில் நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் சரவண பவ அப்படிங்கிறத ஒரு வெத்தலையில் எழுதி, சரவண பவ அப்படின்னு எழுதணும், தமிழில் தான் எழுதணும், எனக்கு இங்கிலீஷ் தான் வரும்னு சொல்ல வேண்டாம், முடிஞ்சளவுக்கு தமிழ் எழுதுறது நல்லது. அந்த மாதிரி உங்களுடைய சுண்டு விரலால் எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் என்னோட சுண்டு விரலுக்கு சமம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுண்டு விரலால் வெத்தலையில் வந்து சரவண பவ அப்படின்னு மட்டும் எழுதிட்டு, அப்படி எழுதும்போது அந்த வெத்தலையை நமஸ்காரம் பண்ணும்பொழுது உங்களுக்கு யார் யார் எதிர்ப்பு இருக்காங்களோ அந்த எதிர்ப்பை நினச்சிங்க, கடன் இருந்தால் கடன் நினச்சிங்க, அப்படி நினச்சி சுண்டு விரலால் வந்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கோங்க. இது எத்தனை நாள் செய்யலான்னு கணக்கெல்லாம் கிடையாதுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் இருக்கு இல்லையா, அதனால் உங்களுக்கு செவ்வாய் வியாழன் வெள்ளிக்கிழமை நாட்களில் வெத்தலையில் சரவண பவ அப்படிங்கிறத வந்து எழுதி அந்த வெத்தலையை நமஸ்காரம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் வந்து வலுவிழந்து இருந்தது அப்படின்னா அது வலுவாக அமையக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் சாதகம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.